ஸோஹேகேஸ் நான் உங்களுக்கு அண்ட பானி சார் இன்னைக்கு ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரிஸ் ஸோ அந்த நூலினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓஷோ அவர்கள் என்ன தொடர்ன்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மை அப்படின்னும் அந்த சோதிடத்தினுடைய உண்மையை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் ஸோ ஓஷோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சோ சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்றைக்கி சராசரியாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய சோதிடத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு கருத்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் உன்னுடைய கவனம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறேங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் அதை பொறுத்து உன்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான ஒரு கருத்து முன் முன்வைக்கிறார் உன்னால் எதிர்காலத்தை மாற்றவே முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது விதிக்கப்பட்டு தான் பிறந்த அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக மாற்ற முடியும் ஆனால் நீ அந்த எதிர்காலத்தை எப்படின்னு கொண்டு வர எப்படி நீ மாற்றுறேங்கிறது இன்னைக்கு நிகழ்காலத்தில் நீ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அதை பொறுத்து தான் அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குங்கிறது ஆர்பிஜி கேம் மாதிரி ரோல் பிளேயிங் கேம் தான் நம்மளுடைய முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது அப்போ நீ இன்றைக்கி என்ன முடிவு எடுக்க போகிறேங்கிறது உனக்கு முதல்ல தெரியணுமில்ல அதற்கு நீ முதல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந் அதுதான் சுதந்திரத்தினுடைய மையம் நீ இங்கே பிறந்ததற்கு உண்டான காரணமே அதுதான் என்னமோ ஒரு காரண காரியத்திற்கு தேவையாக தானே பிறந்திருப்பா அது தெரியணுமில்ல அதை நோக்கி மட்டும்தான் உன்னுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்போ அதை நோக்கி தான் என்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் உன்னுடைய முடிவுகளும் இருக்கணும் இந்த தெளிவு உனக்கு கொடுக்கறதுக்கு சோதனம் அப்படிங்கிறது பெருவாரியான ஒரு உதவியாக இருக்கிறது ஆனால் இது எல்லாத்தையுமே மனிதன் முழுக்க முழுக்க விட்டுட்டான் விட்டு போட்டு அவன் கேட்குற கேள்வி எல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த குழந்த பணக்கார வீட்டில் பிறந்தது ஏன் அந்த குழந்தை ஒரு ஏழை வீட்டில் பிறந்தது எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் எப்போ எனக்கு வேலை மாறும் இதெல்லாம் தான் அவனுடைய கேள்வியே இருக்குது இதெல்லாம் ஒன்றுத்துக்காக அற்பமான ஒரு கேள்வி இதை கேட்டு என்ன ஒன்று போகிற எண்டு தெரிஞ்சுக்கோ அந்த எண்டு நோக்கி எப்படி போகிறதுனு தெரிஞ்சுக்கோ இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும் உன்னுடைய வாழ்க்கை நீ அழகாக வந்து நல்லா ஈஸியாக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் அப்போது இந்த சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலையை வந்து சும்மா இந்த ஒன்றன விஷயத்துக்கெல்லாம் கேட்கும் பொழுது அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இழந்து போயிடுது ஒரு உன்னதமான ஒரு அறிவியல் நுட்பத்தை கொண்டு போய் ஒரு முட்டாள் கையில் கொடுத்தா அது எவ்வளவு கேவலமான ஒரு தன்மைக்கு அந்த அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவியோ இல்லை அறிவியலுங்கிற தன்மையோ போயிருமோ அதுபோல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் கையில் சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது அட்டிக்கு கேவலப்படுத்திக்கிட்டே இருக்குது அதான் உண்மையும் கூட தான் இன்றைக்கி வந்து இருக்குது இதெல்லாம் சும்மா அந்த மரத்தடியில் உட்காந்து இந்த ஜோசின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சு சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி கிடையாது இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு குடும்பம் போல் எப்படி நம்ம ஒரு மூச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அவயங்கள்லேருந்து கண்ணறைகள் அதாவது செல்ஸ்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படுதோ அதுபோலவே சூரியன் அப்படிங்கிறது மூச்சு விட்டுது அப்படின்னு சொன்னால் இந்த பூமி அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இந்த பூமி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டதுன்னா இந்த பூமிக்குள்ளே வா இருக்கக்கூடிய உயிர்களும் பாதிக்கப்படும் பிற சூரியன்களும் பிற கிரகங்களும் ஏதாவது ஒரு மூச்சு விட்டுது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய அலைகள் இந்த பூமியை பாதிக்கும் இந்த பூமிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உயிர்களை பாதிக்கும் அந்த உயிர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே பாதிக்கும் இது எல்லாமே ஒரு இன்ட்ரலிங்குடு எல்லாமே ஒரு செயின் லிங்க் தான் இதை வந்து நம்ம ஒரு காலத்தில் மறுக்கவே முடியாது எங்கேயோ ஒன்று நடக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் இந்த கே ஆஸ்திரின்னு ஒன்று சொன்ன நம்ம நம்ம முக்கால்வாசி இந்த கேஸ்திரிங்கிற கே கேள்விப்பட்டது தசாவதார படத்தில் கமலஹாசன் கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த ஒரு இதை சொல்லுவார் இல்லையா ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு அடிப்பு இருக்கும் எங்கேயோ நடக்கக்கூடிய அந்த ஒரு பூகம்பத்திற்கும் சம்மந்தம் இருக்குன்னு அதே தாங்க சோதனமும் அதே தாங்க ஓசமும் சொல்கிறாரு அப்போது எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னை அங்கே நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன மாறுதல் என்னை பாதிக்குமா இல்லை இருக்குது அப்படின்னு கேட்டால் அது எப்படி முட்டாள்தனமாகும் வெயிலும் எங்கேயோ இருந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது நம்மளை பாதிக்கிறது இல்லை நிலாவும் எங்கேயோ இருந்து தான் வந்து உதிச்சிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு குளிர்மையாக நல்லா சந்தோஷமாக இருக்கிறது இல்லை அப்போ எங்கேயோ ஒரு நடக்கக்கூடிய ஒரு மாறுதல் அமாவாசை அன்னைக்கு நான் பைத்தியமெல்லாம் நார்மலாக இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு பைத்தியமெல்லாம் முத்தி போயிடுது அப்போ என்னமோ நடக்குது இல்லையா அப்போ நிலவு வந்து முழு முழு நிலவு இருக்கும்போது கடலில் வந்து அலையினுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது கிராவிடேஷ்னல் புல் ஆமாம் அதைத்தான் சொல்கிறோம் அங்கே நடக்கக்கூடிய மாறுதல் இங்கே மாறுது இல்லையா இல்லை அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் வெளியே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து பூமியும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்நாளையும் அந்த இங்கே இருக்கக்கூடிய உயிர்களையும் கண்டிப்பாக தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே அது இது ஒரு இது ஒரு செயின்லங்க இது ஒரு குடும்பம் மாதிரி அதனால தான் அவர் முதல் வார்த்தையை சொன்னார் குடும்பம் அப்படின்னு சொல்லி அப்போ சோதிடமானது இந்த அற்பமான கேள்விகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவசியமான கேள்விகள் அப்படிங்கிறது நீ கேட்க ஆரம்பித்த அப்படின்னு சொன்னால் சோதிடம் உன்னதமான ஒரு கலையாக உன் கையில் இருக்கும் அது இல்லாமல் இந்த ஒன்றனா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பயனற்ற ஒரு விஷயமாக தான் அது வந்து இருக்கும் இதை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறதுக்கு விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முகமது நபி அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு கதை சொல்கிறேன் முகமது நபி அங்கே இருக்கார் நபிகள் நாயகத்தினுடைய சீடரான அலி அப்படின்னு ஒருத்தர் வந்து நபிகள் நாயகத்திட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாங்கன்னா மனிதன் வந்து தன்னுடைய விருப்பப்படி செயல்படுவதற்கு சுதந்திரப்பட்டவன் தானா ஸோ மனுஷன் வந்து சுதந்திரமாக அவனுடைய விருப்ப விருப்பப்படி எல்லாத்தையுமே நடந்துக்கலாமா இல்லாமல் வந்து விதிக்குள்ள கட்டுப்பட்டவன் தானா ஸோ மனிதன் வந்து தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லா செயலையும் செய்ய முடியுமா இதுதான் அவருடைய கேள்வி இது காலங்காலமாக மனிதர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அந்த அலி அப்படிங்கிறவர் அதோடு நிற்கலை அவர் இன்னும் திருப்பி அடிஷ்னல் என்ன கேட்குறாருனா ஒரு மனிதனானவன் தன்னுடைய சுதந்திரப்படி செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஞானியர்கள் உதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது திருடனை திருடாதேன்னு சொல்கிறதும் நீ ஒழுக்கமாக இருன்னு சொல்கிறதும் ஒழுக்கமற்ற காரியங்களை செய்யாதேன்னு சொல்கிறதும் எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயம் மத நூற்களோ மத குருமார்களோ யாருமே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை எப்பேற்பட்ட உபதேசங்கள்னாலையும் பயனில்லை ஏன் நாம் மாறவே மாட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் உபதேசம் கொடுப்பதுனாலையும் பயணம் இல்லை அப்போ இத்தனை நிகழ்வுகளும் தேவையற்று போயிரும் இல்லையா அப்போ மனிதனானவன் உண்மையாலுமே சுதந்திரமாக தன்னுடைய முடிவு எடுக்கிறதுக்கு பாத்திரப்பட்டவனா இல்லை இந்த விதின்னு சொல்லக்கூடியதற்குள்ளே கட்டுப்பட்டவனா இதுதான் அவருடைய கேள்வி இப்போது இந்த கேள்விக்கு வந்து முகமது நபி அவர்கள் பதில் சொல்கிறார் அந்த பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓஷோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு தான் வரார் ஸோ நான் அதையும் சொல்லிவிட்டு அப்படியே அந்தவுக்கு வரேன் இதே கேள்வியை வந்து புத்தர்கிட்டையும் மகாவீரர்கள்ட்டையும் எல்லாமே கேட்டிருக்காங்க அவர்கள் கொடுத்த பதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய மேர்த்த படித்தவங்க இல்லையா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் எனிவே பதில் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு இல்லை அவர்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க ஒரு படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது படித்தவங்க வந்து பதில் சொல்லுவாங்க புரியாது கமலஹாசன் படம் மாதிரி அவர் என்ன பேசுகிறனே கடைசி வரைக்கும் புரியாது ஒன்றுக்கு நாலு தடவை பார்த்தா தான் புரியும் அதனால் அது அவ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் புத்தரும் மகாவீரரும் போல் ஆனால் முகமது நபியோ இல்லை கபீரோ குருநானக்கோ இயேசு கிறிஸ்துவோ இவர்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் படிப்பறிவெல்லாம் அவர்களுக்கு இல்லை வாழ்க்கையினுடைய அனுபவம் தான் அவர்களுக்கு ஜாஸ்தி இந்த மாதிரி வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இருந்து இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்படி சும்மா அடிச்ச மாதிரி இருக்கும் பதில் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படியே லைஃபோடவே லிங்க் பண்ணி ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் பண்ணி அதை அப்படியாகவும் இது இப்படியாக அதெல்லாம் தேவையில்லை அவங்க ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க கபீர் அவர் சொல்லுவாரா வாடா உன் அட்டிச்சு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கையில் சம்மட்டியோட நின்றுட்டுருக்கேன் வா அடிச்சு மண்டை உடைக்கிற மாதிரி உடனே அப்படின்னு அவரை தேடி போனா அப்படின்னு அவர் எதுக்கு என்ன அது ஓமையாக சொன்னது அடித்து உன் அடிச்சு அடித்து உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் தூக்கி கீழே விட்டு தூறு வரை உன்னை சரி பண்ணி வா அப்படின்னு பாருவான் அப்போ உங்கள் மண்டைக்குள்ளே அத்தனை இருக்குது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லும் பொழுது இதே தான் எது கேட்டாலும் நேரடியான பதில் இருக்கும் ஸோ முகமது நபியினுடைய பதில்களும் அது போலவே அவர் வந்து தேவையில்லாமல் அப்படி இப்படி சுற்றி சுற்றி எல்லாம் போய்ட்டுருக்கு நேரடியாக பதில் இருக்கும் இப்போ அலி அவர் கேட்ட கேள்வி என்ன மனிதன் தன்னுடைய ஒரு வாழ்நாளில் முடிவெடுப்பதற்கு சுதந்திரம் அப்படிங்கிறது உண்டா அப்படி இல்லைனா அவன் வந்து முழுக்க முழுக்க எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவன் அவன் விதி அப்படிங்கிற ஒன்று கட்டுப்பட்டவன் தானா அப்போ இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஞானியர்கள்னாலேயோ உபதேசங்கள்னாலேயோ பயனில்லை இல்லை இதுதான் கேள்வி மோமது நபின் சொன்னாரா இங்கே வாப்பா அப்படின்னாரா வந்து நின்று கால் ஒரு காலை தூக்கு அப்படின்னாரான் அலி வந்து என்ன சொன்னார்னா இடது காலை தூக்கிட்டாரா சரி இடது காலை தூக்கிட்டே இல்லையா சரி இப்போ மறுபடியும் வலது காலை தூக்கு அப்படின்னாரா என்ன பண்ண முடியும் இடது காலை தூக்கணும் நீக்கே வலது காலை தூக்கு அப்படின்னாரா தூக்க முடியாது இல்லையா ஸோ அவர் அப்படி குழம்பு நீக்கும் பொழுது நம்பிகள் நான் எங்கள் ஒரு பதில் சொன்னாரா நான் காலை தூக்குன்னு மட்டும்தான் சொன்னேன் நீ முதல் தடவையும் இடதுகா வலது காலை தூக்கியிருந்துருக்கலாம் ஆனால் நீ எடுத்த முடிவு என்ன இடது காலை முதலில் தூக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உன்னுடைய முடிவு அந்த முடிவை எடுப்பதற்கு நீ சுதந்திரமானவன் அந்த முடிவு எடுத்ததற்கு பிறகு அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்திப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றத்திற்கு இல்லாத ஒரு காரியம் இதுதான் விதி அப்படிங்கிறது அப்போ அந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னதாக அந்த அதனுடைய அந்த தொடக்கம் அந்த சோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது எப்படி வந்தது அந்த முடிவை நீ தான் எடுத்த நான் காலை தூக்குன்னு சொன்னேன் நீ வலது தூக்கிட்டு இருந்துக்கலாம் நீ இடது தூக்குனேன் அது உன்னுடைய சுதந்திரம் அதற்கு உனக்கு அனுமதி உண்டு நீ செஞ்சிட்ட இப்போ செய்ததற்கு பிறகு உன்னால் மாற்ற முடியாத ஒரு நிகழ்வுங்கிற உணர்ந்ததில்லை அந்த காலை தூக்கணுமே வலது கால தூக்க முடியாது அது நீ அனுபவிச்சே ஆகும் இதுதான் நபிகள் நாயகம் சொன்ன ஒரு விஷயம் போஷன் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா சோதனமானது இந்த மாதிரி தான் நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு வந்து கல்யாணம் ஆகுமா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா நான் எப்படி போய் வேலைக்கு போவேன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் முக்கியம் அது கிடையாது நீ எங்கே போகிற என்ன ஆக போகிற நான் எதுக்கு வந்தேங்கிற கேள்வி நீ கேட்கணும் அப்போ அதுதான் அவசியமான ஒன்று அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்றைக்கி நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் உன் ஊன் சுதந்திரம் உன் கையில் தான் இருக்குது அந்த முடிவுகள் எல்லாமே ஏன்னா நான் ஏன் வந்து எதுக்கு வந்தேங்கிறதுக்கு உனக்கு தெளிவு கிடச்சிருச்சு அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு உனக்கு எல்லா முடிவுகளையும் நீ சரியான முடிவுகளை எடுப்ப அப்படி இல்லைன்னா நீ தவறான ஒரு முடிவை எடுத்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த முடிவினால் ஏற்படக்கூடிய விளைவை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் விதின்னு நம்ம பேர் சொல்கிறோம் ஆனால் அந்த விதின்னு ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்த முடிவு யாரோடதுன்னு நம்ம அந்த சுதந்திரம் நம்மகிட்ட தான் இருந்திருக்கு ஒரு செயல் செய்தால் செயலுக்கு உண்டான வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் இது இது இயற்கையான ஒரு விதி இல்லையா இயற்கையான ஒரு விதி இல்லையா அதுதான் அப்போ இதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுவதே சோதனம் அப்போ நீ என்ன கேள்வி கேட்கணும் சோதரர்கிட்ட போய் நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் என்ன ஆக போகிறேன் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தான் கேள்வியாக இருக்கணும் ஏன்னா உன்னுடைய உன்னுடைய ஃபோக்கஸ் வந்து நேர டேரக்டாக எண்டுக்கு போயிடுச்சு அப்போ நீ வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுற ஓ இதுதானா இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக கருத்தாக மைய கருத்து இது தானா ஓ அப்போ இதை நோக்கி தான் நான் பயணிக்க போகிறேன்னா ஏன்னா அது மாறவே மாறாது இல்லையா உன்னுடைய நோக்கம் என்னங்கிறது மாறாது நோக்கத்தை அடைந்தாயா இல்லையாங்கிறது மாறிடும் எதை பொறுத்துது நீ எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது அப்போ எல்லா மனிதர்களும் நோக்கத்தை நோக்கி தான் போகிறாங்க அப்போ இந்த இந்த பிறவியில் தோத்துட்டோம் நோக்கத்தை நோக்கி போக முடியல தோற்றுட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் மறுக்கா அதுக்காகவே வரணும் சோதனம் இந்த ஒரு 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 இம்சை வந்து நம்மளுக்கு நீக்கி கொடுத்துருது அப்போ உன்னுடைய மையம் நீ என்ன நோக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சோதனம் உதவி செய்யுது அப்போ அந்த நோக்கத்தை உணர்ந்துக்கிட்டு உன்னுடைய பாதையை நீ சரிவார இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தானாக நடக்கும் நீ அதை பற்றி எந்த கவலையும் பண்ண வேண்டாம் உன்னுடைய முடிவுகள் சரியாக இருந்தது நான் நீ நோக்கத்தை ஈஸியாக போயிடுவேன் இதற்கு சோதினம் அழகான ஒரு வழி போட்டு கொடுத்துரும் அதனால தான் உன்னுடைய அந்த மூணு பகுதியாக பிரிச்சார் பார்த்திங்களா ஒரு விஷயம் அந்த மையம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அந்த மையத்தை நோக்கி போகும் பொழுது உன்னுடைய பாதையில் வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சிலது மாற்ற முடியும் ஒரு சிலது மாற்ற முடியாது இப்போ மாற்ற முடியும்னு சொல்லக்கூடியதை எப்படி மாற்றலாங்கிறதை தெரிஞ்சுக்கோ இது ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே உன்னோடைய லைஃப் சாட்டிஸ்ஃபைடு நீ அதை எல் இந்த ரெண்டையுமே விட்டுக்கழிச்சிட்ட நீ சோதினம் அப்படிங்கிறத இந்த ரெண்டையுமே விட்டுக்கழிச்சிட்ட நீ மூன்றாவது பகுதியான தேவையில்லாத கேள்வி கேட்குற எவ்வளவு நாள் உயிர் வாழ்வேன் எல்லோரும் நான் உயிர் இருக்கேன் உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தமும் இருக்குது அதனால் என்ன பயன் சும்மா உயிர் வாழ்கிறதுல என்ன பயன் எப்படி உயிர் வாழ வேண்டும் எப்படி உயிர் வாழ்வேங்கிறதான் தான் கரெக்டு நீ அதை விட்டுட்டியே எவ்வளவு நாள் இருப்பேன்னு கேட்குறேன் எப்போ சாவேன்னு கேட்குறேன் எப்படி சாவேன்னு கேட்க மாட்டேங்கிறேன் இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன் அப்போ நான் சொல்லக்கூடிய சோதனம் இது தான் அப்போ இந்த ஹண்டா சராசரம் மேலே நான் லிங்க்கடு அப்படிங்கிறன்னா இது எல்லாமே லிங்க்டு தான் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எல்லாமே லிங்க்கடு உன்னுடைய ஃப்யூச்சர் சரியாக இருக்கணும்னா பாஸ்ட் ஓகே உனக்கு உனக்கு முடிவில்லாமல் ஒரு சில காரியங்கள் நடந்தது அப்போது பாஸ்ட்டை விட்டுருவோம் நம்ம பிறந்துட்டோம் அது வந்து அப்பா அம்மா எடுத்து முடிவு நம்ம பிறந்துட்டோம் சரிங்களா சொல்ல போனால் நம்ம தான் முடிவு எடுத்துக்கிட்டு வந்தோம் இங்கே தாயும் தந்தையும் தேர்ந்து எடுத்துக்கிட்டு வந்ததே இங்கே தான் இதையுமே ஓஷோ சொல்கிறார் அந்த முடிவுகள் முதல் கொண்டு அந்த ஆன்மா எடுத்துக்கிட்டு தான் கீழே வருதுன்னு ஆனால் வந்ததுக்கு அப்புறம்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்மளுடைய கால் ஊனி நிற்கிறோங்கிறதுக்கு ஒன்று இருக்குது இல்லையா அதற்கப்பறம் அந்த எதிர்காலம் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டும் அந்த நேரைய போயிடு ரெண்டுக்கு போயிடு அப்போ அதுலேருந்து ரிட்டன் வந்தேன்னா இங்கே நிகழ்காலம் அப்படிங்கிறத நீ சரியாக கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ உன்னுடைய கடந்த காலம் அப்படிங்கிறது கரெக்டான முடிவுகள் எடுத்திருப்பேன் உன்னுடைய கடந்த காலம் இறந்த காலம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் உன்னுடைய நிகழ்காலமும் சரியான பாதையிலே இருக்கும் எதற்காக நீ வந்தாயோ அப்படிங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று நல்லா புரிஞ்சுக்கேன் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக ஆகிட்டே போயிட்டே இருப்பேன் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறுறதுக்கும் இங்கே பர்மிஷன் உண்டு மாறிட்டேன்னா நீ இப்படியெல்லாம் போக முடியாது ஒரு சிலர் அப்படி போனவங்களும் உண்டு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லையே முடிஞ்ச அளவுக்கு அந்த சரியான பாதையில் போவதற்கு இந்த சோதனம் அப்படிங்கிற கலையை பயன்படுத்திக்க அதை விட்டு போட்டு ஒன்றுத்துக்கு இல்லாத கேள்வியை கேட்டுட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்கற ஓஷோ இதுதான் ரைட் ஸோ இன்னும் இரண்டு பதிவுகள் இருக்குது இந்த இதில் வந்து இன்னும் இரண்டு பதிவுகள் இருக்குது இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓஷோ அவர்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கார் ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது நான் ஒரே விஷயத்தை தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது வரணும் உன்னை நோக்கியே தான் உங்களை இருக்கேன் ஒரே விஷயந்தான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் காரணம் உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க அது வரைக்கும் உங்களை அங்கே கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ மெனக்கெடுறேன் அப்படிங்கிறாரு ஓஷோ அவர்கள் ஸோ யா இதான் இன்றைக்கு உண்டான செய்தி புரிஞ்சு வந்துருக்கேன் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இருந்தங்கள் நான் உங்க இடத்துல பாடி நன்றி سبر